தமிழ்நாடு அரசு கோரியுள்ள வெள்ள நிவாரணத் தொகையை உடனடியாக ஒதுக்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசிடம் வலியுறுத்தியிருக்கிறார். நிவாரணத் தொகையை உடனடியாக ஒதுக்க தமிழக எம்பிக்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கோரியிருப்பதாகவும் முதலமைச்சர் தகவல் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மிஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு உட்பட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் கேட்டிருக்கக்கூடிய 37,907 கோடி ரூபாயை விரைந்து வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி, அந்த நிதியை முழுமையாக வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தியும் அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதில் 2,100 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த 8 மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளுக்காகவும் மீட்பு பணிகளுக்காகவும் செலவிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சரை தமிழகத்தினுடைய அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சென்று சந்திப்பதற்காக நேரம் கேட்கப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மத்திய குழுவினர் வருகை தந்து நேரில் பார்வையிட்டு இருக்கின்றார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் உட்பட அனைத்து மத்திய அமைச்சர்கள் பிரதமரும் தங்களுடைய வருத்தத்தை தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது தொடர்பாக பதிவு செய்திருக்கின்றார்கள். என்றாலும் 37,907 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்கின்ற மாநில அரசினுடைய கோரிக்கை இன்னும் ஏற்கப்படாமல் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மறுகட்டமைப்பிற்காக 19,692 கோடி ரூபாயும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களின் மறுகட்டமைப்பிற்காக 18,214 கோடி ரூபாய் என்று ஒட்டுமொத்தமாக அந்த குறிப்பிட்ட 39,907 கோடி ரூபாயை விரைந்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக நேரம் கேட்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த 26ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகிறந்து வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தது தொடர்பாகவும், பிரதமர் அவர்கள் கடந்த 2ஆம் தேதி தமிழகத்திற்கு வருகிறந்து திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் தமிழகத்தில் ஏற்பட்ட புயல் பாதிப்புகள் குறித்த தன்னுடைய வருத்தத்தையும் வேதனையையும் பதிவு செய்திருந்தார் என்பதையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், மத்திய குழுக்களின் வருகைக்கு பிறகும் மத்திய அமைச்சர்கள் பார்வையிட்டதற்கு பிறகும் நிவாரணத் தொகை கேட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் 2 கோரிக்கை மனுக்கள் வழங்கப்பட்ட பிறகும் மத்திய அரசிடமிருந்து இதுவரை நிவாரணப் பணிகளுக்கென எந்த ஒரு நிவாரணத் தொகையும் பெறப்படவில்லை என்ற தங்களுடைய தரப்பு வாதத்தை பதிவு செய்திருக்கின்றார். இதுபோன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது குறுகிய காலத்திற்குள் மத்திய அரசு நிவாரண நிதியினை தேசிய பேரிடர் நிதியிலிருந்து வழங்கியுள்ளது கடந்த காலங்களில் குறிப்பிடத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், மாநில மக்களின் நலனில் அக்கறை கொண்டு 2 பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நிவாரண நடவடிக்கைகள் மற்றும் தற்காலிக சீரமைப்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திட தமிழ்நாடு அரசு இதுவரை 2,100 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது எனவும், அது மட்டுமின்றி இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட MSME நிறுவனங்கள், சுய உதவி குழுக்கள், வியாபாரிகள், விவசாயிகள், மீனவர்கள் போல அனைத்து சமூக பிரிவினருக்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கிடும் வகையில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வாழ்வாதார மறுகட்டமைப்பு திட்டத்தினையும் மாநில அரசு அறிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர், இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கக்கூடிய 37,907 கோடி ரூபாயினை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக தற்பொழுது தெரிவித்துள்ளார்.